Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? பேக்ரவுண்ட் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம கிச்சன்ல தான் இருக்கோம். என்ன சமைக்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா மலைப்பாறை fish தான் சமைக்க போறோம். இந்த fish வந்து நாங்க கடையிலயே வந்து எல்லாம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த fish எல்லாமே வந்து skin வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்திருக்காங்க. இது நான் first time தான் ட்ரை பண்றேன். இந்த fish ஃப்ரையும் பண்ண போறேன், கிரேவியும் செய்ய போறேன். என்னோட ஸ்டைல்ல எப்படி வைக்கிறேன்னு பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட சேர்ந்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அதுல கொஞ்சமா வந்து கல்லுப்பு சேர்த்து, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடணும். எப்படி கலக்கணும், இது மாதிரி கலக்கி விட்டோம்னா அந்த மீன் இருக்க வலுவலுப்பு தன்மையெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியிலே இருக்கணும், அதனால் வந்து ரொம்ப வலவலன் இருக்கும். நான் வந்து இந்த மீனை வந்து ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஒரு சிலர் வந்து லெமனும் விட்டு வந்து வாஷ் பண்ணுவாங்க, வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் மண்சட்டி வந்து நான் அடுப்பில் வச்சறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சட்டி வந்து நல்லா காயணும், கொஞ்ச நேரம் காயட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா நான் வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். கடலை எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு, வெந்தயம் பொறிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இதை நான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஆனியன் நல்லா கோல்டன் கலர்ல வந்துடுச்சு. இது ஒரு என்னன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதுதான் ஒரு ப்ராப்ளம். நானே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கேன். பசங்கள்லாம் இன்னைக்கு சண்டேனால அவங்களை பிடிக்க முடியல, எல்லாம் விளையாட போயிட்டாங்க. அதனால ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அப்படியே காமிக்கிறேன். ஹீட்டா இருக்கனால எடுத்து காமிக்க முடியல, மேல கூட தள்ளி காமிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கேன். தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ நான் யூஸ் பண்ணுற தக்காளி இப்போ என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் வந்து ஸ்கின் வந்து திக்காக இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா லைட்டாக வந்து சால்ட்டு உப்பு தூள் உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக ஸ்கின் வந்து உறிஞ்சி வந்து நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக வெந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நான் லைட்டாக வந்து தூள் உப்பு மட்டும் லைட்டாக இதுக்காக தான் தூள் விட்டுப்பேன். பேசிக்காக நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது வேகிறதுக்காக நம்ம லைட்டாக போடலாம், தப்பு கிடையாது. லைட்டாக ஒரு பிஞ்ச் தான், பாருங்க ஒரு பிஞ்ச் தான் எடுக்கிறேன். வந்து தக்காளி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்கின் பீல் ஆகி வரும், அதுக்காக தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுனால இடையில இடையில எடுக்க முடியாது, அதனால நான் தூரத்துலேருந்து காமிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா சின்ன வச்சுட்டு இஞ்சி பூண்டு போட போறேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சேன் அப்படின்னா அந்த ஜார்லயே தான் இருக்கும். எல்லா விமன்ஸுக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கு, இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா. எடுத்து போட்டு அப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சிருவேன். இது இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து எண்ணெயில வதக்கி இருக்கணும். இப்போ என்னென்ன நம்ம சட்டியில செய்யறதுனால நம்ம போட்டோம் அப்படின்னா எல்லாமே அடியில ஒட்டிக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சட்டியில ஒட்டிக்கும், அதனாலதான் நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம போடுறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம எண்ணெயில அப்படியே கிளறிட்டு நம்ம அடுத்த மசாலா ஐட்டம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிளறி விடுவோம். இதுவே வந்து லைட்டா அடி பிடிக்குதுங்க, நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம்.
ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு வந்து லைட்டா அடி குடிக்குது ஓரளவுக்கு இருந்தா போதும் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா புளி கரைசல் வந்து நான் வந்து புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த காய் லைட்டா கரைச்சு வச்சிருக்கேன் இதை நம்ம வடிச்சு இதை ஊத்திடுவோம் நான் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா இது எங்களோட மரத்தோட புளி என்னன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுவுமே இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு பிளஸ் தான் இது வந்து ஒரு ஜல்லடை என்னாச்சுன்னா கட்டாயிடுச்சு நான் வேற புதுசு வாங்கிட்டேன் இது மாதிரி புளி கரைச்சி வடிகட்டுறதுக்கு யூஸாக இருக்குன்ட்டு இதை நான் வச்சுக்கிட்டேன் ரசம் வைக்கேன் நம்ம ஏதாவது மற்ற குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நம்ம புளி அதிகமாக ஊற்றுவோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி டைமில் இந்த வடி வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நம்ம இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் மட்டும் நான் லைட்டாக சேர்க்க போகிறேன் இதில் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு தேவைப்படுது அதனால் கம்மியாக வேணும் அப்படின்னா கெஸ்ட் வராங்க இன்னைக்கு அதனால் நம்மளுக்கு வந்து குழம்பு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது நம்ம மட்டும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புளி கரைசல் மட்டும் போதும் இப்போ சேர்த்து வேணுன்றதுனால நான் வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்க புளியை நம்ம கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்பயுமே தேங்காவோட மேல் பகுதி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் அதை நான் வந்து எடுத்துருவேன் எனக்கு பிடிக்காது ஃபுல்லாக அந்த ஒயிட் பேஸ்ட் வந்தால் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து இது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் மேலே இருக்க தோலெலாம் சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் வந்து எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் லைட்டாக போய் செஞ்சிச்சு நீங்கள் வேணால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு வந்து கிரேவி பார்க்கவும் அந்த பிளாக் பிளாக்காக தறிக்கி தறிக்கியே இல்லாமல் இது ஒரு விதமாக சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி அதோட ஒயிட் மட்டும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்பேன் இதில் வந்து நான் வந்து பொட்டுக்கடலை நிலக்கடலை இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஒரு சிலர் வந்து கிரேவி வந்து திக்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக எல்லாம் சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் எப்பயுமே சேர்க்க மாட்டேன் கிரேவி வேணும் அப்படின்னா தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்குவேன் மற்றபடி வந்து புளிக்கரைசல் மட்டும்தான் மீன் குழம்புக்கு எப்பவுமே இப்போ நான் ஊற்றிடுவோம் எக்ஸஸ் இருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நார்மலாக நம்ம வந்து சட்டியில் செய்கிறதுக்கும் எனக்கு வந்து இந்த மண் சட்டியில் செய்கிற ஃபுட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஹெல்த்தியும் கூட டெய்லியும் சமைக்க முடியாது எல்லாருத்தாலையுமே மண் சட்டியில் சமைக்கிறது அது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து டெய்லியும் சமைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம்னா மண் சட்டியில் டெய்லி சமைக்கிறதுன்றது வீக்லி ஒன் ஆர் டூ டேஸ் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ஸ்பெஷலாக நம்ம சண்டேஸில் மீன் குழம்பு இது மாதிரி கருவாட்டு குழம்பு நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது செய்யும் போது இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளும் திருப்தியாக சாப்பிடுவோம் நம்ம சின்ன வயசுலாம் நம்மளுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க பட் நம்ம இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் எதுவுமே இல்லை இது மாதிரி நம்ம பாரம்பரியமாக எப்படி எந்த பாத்திரத்தில் நம்மளுக்கு செஞ்சு சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம யாருக்குமே சொல்கிறதில்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் பட் வந்து வெளிநாடுகளில் இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாததில்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வந்து எக்ஸஸ் கூலி கொஞ்சம் இருந்தது இல்லைங்களா அதை வந்து கரைச்சி விட்டுட்டேன் அவ்வளோதான் வந்து நம்ம இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நம்மளோட கிரேவி வந்து இந்த மல்லி தான் வந்து திக்னஸ் கொடுக்கும் மல்லித்தூள் சேர்த்தாச்சு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் இதில் வந்து நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணலை அப்படின்னா மிளகாத்தூள் சேர்க்கல என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வரமிளகா போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம் அந்த காரம் இருக்கும்
நம்ம பின்னாடி குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி காரம் ஏறி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடணும், காரம் அதிகமா இருந்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் எப்பயுமே இதை செக் பண்ணிட்டு தான், கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு, காரம் இருக்கா இல்லைன்னா கூட அதுக்கப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதிகமா தான் போக கூடாது, கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா உப்பு எதுவும் சேர்க்கல. இது வந்து கொஞ்ச நேரம் வந்து குழம்பு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீன் போட போறோம். மீன் போட்டு ஒரு 5 to 7 minutes வந்து ஒரு ஆவியிலே வெந்துடும் இந்த மீன். ரொம்ப கடல் மீனை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயுமே வந்து மீன் போட்டதுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க வந்து உப்பு போடுங்க. அதுவுமே வந்து லாஸ்ட்ல போடுறது தப்பு கிடையாது. ஏன்னா அப்படின்னா கடல் மீன் வந்து கொஞ்சம் உப்புல தான், கடல்ல வந்து உப்பு தண்ணி தானேங்க, உப்பு இருக்கும் அதுல ஆல்ரெடி. அதுவும் இல்லாம நம்ம வந்து ஃபிஷ் வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். எப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்றதையும் பாத்தீங்க. நான் அப்படிதான் வாஷ் பண்ணுவேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நார்மலா வாஷ் பண்றதுக்கும் உப்பு போட்டு நல்லா அப்படி பிளண்ட் பண்ணி வாஷ் பண்றதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட், எவ்வளவு வளவளப்பா வருது அப்படின்றத பாருங்க. நம்ம வந்து இது வந்து நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு கெட்டி ஆகட்டும். குழம்பு வந்து கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ் போட்டுட்டு, ஃபிஷ் வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம். அது வரைக்கும் இந்த கிரேவி வந்து கொதிக்கட்டும். நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் லைட்டா கொஞ்சம் கிரேவி வந்து மேல வரைக்கும் வச்சிருக்கேன், இல்லைன்னா வலிஞ்சு வந்துடும். அதனால லைட்டா ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஓரளவுக்கு வந்து சுண்டிடுச்சு, ஒரு 1/2 inch வந்து குறைஞ்சிருக்கு கிரேவி. இப்போ வந்து அதோட ராஸ்மெல், புளியோட ராஸ்மெல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மீன் போட்டுடலாம். போடுறேன், மீன் போடுறேன். சில்லி டைப்பில் தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். குட்டி குட்டியாக தான் போடுறேன், சீக்கிரமாக வெந்துடும் கூட. மீன் வாஷ் பண்ணதை வந்து எப்படி வாஷ் பண்ணேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நல்லா உப்பு போட்டு நல்லா அடித்து வாஷ் பண்ணுங்கள், வளவளப்பு தன்மைலாம் போயிட்டு உங்களுக்கு வந்து பியூர் ஃபிஷ் கிடைக்கும். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மட்டன் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது தான் தெரியும் அது ஃபிஷ் அப்படின்ட்டு. ஒரு 5 to 10 minutes விட்டுடலாம், அப்போதான் உள்ளே நல்லா வெந்து வரும் தெரியும்னு நினைக்கிறேன். குழம்பு வந்து எந்த அளவுக்கு கொதிச்சிட்டு இருக்குன்னு தெரியுது பாருங்க. ஃபிஷ் வந்து வெந்துருச்சு, நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துருவோம். உப்பு இல்லைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு இல்லை, போட்டுதான் ஆகணும், போட்டுருவோம். நான் டிஷ்க்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த உப்பு இறங்கிட்டோம். இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் காரம் பத்தலை, ஏன்னா வந்து அந்த புளி வந்து எல்லாமே டாமினேட் பண்ணிடுச்சு. அந்த அந்த மிளகாய், அந்த கறி மசால், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. புளியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தெரியுது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு 5 minutes அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எப்பவுமே நான் காரம் வந்து அதிகம் சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா பசங்களாம் சாப்பிட்றாங்க, காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து காரம் எப்பயுமே வந்து எந்த டிஷ் செஞ்சாலுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பத்ததோ பத்தலையோன்ட்டு பார்த்து நான் போடுவேன். நம்ம உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் காரத்துக்காக. கொஞ்சம் கொதி வரட்டும், சும்மா ஒரு கொதி. அந்த உப்பு கரையணும் இல்லைங்களா, நம்ம வந்து கல்லுப்பு தான் போட்டிருக்கோம். அந்த உப்பு கரையிட்டோம், கரையிற வரைக்கும் மட்டும் ஒரு கொதி விட்டோன்னு நம்ம வந்து தாளிச்சு கொட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு போட்டு மிளகாய் தூள் போட்டு ஒரு 1 few minutes ஆயிடுச்சு. நம்ம இப்போ எப்படி உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். பா,
அதுதாங்க உப்பு. பழமொழி சொல்றாங்க இல்லையா, உப்பு இல்லாத பண்டா குப்பைக்கின்ட்டு. உப்பு போட்டோன்னதாங்க அந்த உரப்பு எப்படி என்னன்னு தெரியுது. சூப்பரா வந்திருக்கு. நம்ம அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து அரு சுவையும் சேர்ந்து சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்பயுமே வந்து நான் குழம்பு வச்சுட்டு நான் வந்து தாளிச்சு கொட்டுவேன். தாளிச்சு கொட்டிப்போம். நான் சிம் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, தாளிக்கும் போது வீடியோ ஆன் பண்ணாம விட்டுட்டேன். இதுதான் பக்கத்துல வந்து ஒரு ஆள் சப்போர்ட்க்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்றது. தூரத்துல இருக்கிறதுனால கான்சியஸ் வந்து அதுல எல்லாம் குக்கிங்லயே இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து இதான் என்னோட தாளிப்பு கரண்டி. என்ன பண்ண நான் சொல்லிடுறேன். தாளிப்பு கரண்டி நான் வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி, நான் வந்து எப்பயுமே நான்வெஜ்க்கு வந்து கடுகு சேர்க்க மாட்டேன். எண்ணெய், கடலை எண்ணெய் ஊத்தி வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு நான் வந்து கொட்டிட்டேன். இப்ப வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம வந்து மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூணோன்னு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. இதோட நான் போட்டோ கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். எடுத்தும் காமிச்சறேன். ஒன் மோர் டைம் எடுத்து காமிச்சறேன். பாருங்க, நான் வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். சூப்பரான மலப்பாறை மீன் குழம்பு ரெடி. நல்ல சூப்பரா கலர்ஃபுல்லா ஸ்பைசியா இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே சேர்ந்த அரு சுவையான மலப்பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மைத்து ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலப்பாறை மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.